கேப்டிபிள் ஹோண்டா பாண்டிச்சேரிலேருந்து வந்திருக்காங்க. நான் வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தேன், வாட்டர் சர்வீஸ் இருக்குது, அங்கெல்லாம் வந்து அங்கே இல்லை ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஏகப்பட்ட கார் இருந்துச்சு, நான் கூட திருமணமா அப்படின்னு நினச்சிருந்தேன், கொட்டையில போட்டுருந்தேன். அவங்க கார் இருக்குது, கண்டிப்பாக அந்த கார் என்ன டீட்டெயில்ஸ் நான் கேட்போம். நம்மகிட்ட ஒரு கார் இருக்குது, சாப்பிட்டு பேசுவோம், அதுதான் வந்திருக்கேன். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம், வரேன் சார். உங்கள் நேம் சார்? முகமது இஸ்மாயில் என் நேம். ஓகே சார், என்னோட பேர் நம்ம யூடியூப் சேனலில் வச்சுருக்கேன் சார். ஓகே ஓகே சார். ஓகே, இப்போது இந்த கேம்ப் போட்டிருக்கீங்க, கேப்டிக்கல் அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார். ஓகே சார். உங்கள் நேம் சார்? இஸ்மாயில். இஸ்மாயில். ஓகே சார். என்னோட நேம் ரகோத்தமன் சார். நாங்கள் பாண்டிச்சேரி கேபிட்டல் ஹோண்டாலேருந்து வந்திருக்கோம். ஓகே. ஸோ இங்கே வந்து சர்வீஸ் கேம்ப் மந்த் ஒன்ஸ் வந்து இங்கே வந்துட்டு சர்வீஸ் கேம்ப்பும் போடுவோம் நாங்கள் இந்த இடத்துல. மாதம் மாதம் கரெக்டாக மேலாவும் நடக்கும். மந்த்லி இங்கே மேலாவும் நடக்கும், எக்ஸ்சேஞ்சு மேலாம் நடக்கும். ப்ளஸ் வந்து கார் டெமோ கார் இருக்கும், டெஸ்ட் ட்ரைவிங் பார்த்துக்கலாம் இங்கே ஹோண்டா காரு. ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு 3 மாதத்துக்கு ஒருத்தரம் நாங்கள் இங்கே சர்வீஸ் கேம்ப்பும் போடுவோம். ஆமாம், இங்கே எல்லா பெய்ட் சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். இங்கேருந்து பாண்டிச்சேரி வந்து பண்ண வேண்டியவங்க பண்ண தேவையில்ல. ஸோ இங்கேருந்து நாகப்பட்டினம், காரைக்கால், ப்ளஸ் வந்துட்டு வேளாங்கண்ணி, இந்த பொறையாறு, இந்த சரௌண்டிங் மாயவரம், இந்த சரௌண்டிங் இருக்கிறவங்க எல்லாமே சர்வீஸ் வந்து இங்கே சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம், ஸோ இந்த டேட்டில் இங்கே நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிவிடுவோம். அப்போ வந்து சர்வீஸ் கேம்ப் பண்ணிக்கலாம். சப்போஸ் நியூ கார் வேணுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நியூ கார் டெஸ்ட் பண்ணணும் பண்ணிக்கலாம். இப்போது கார் வந்து உங்கள்கிட்ட வாங்கினவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா, இல்லை ஹோண்டா பொதுவாக வாங்கின கம்பெனியில் உள்ளவங்க நாங்கள் வருவாங்களா? எங்கக்கிட்ட வாங்கின கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணுவோம். ப்ளஸ் எங்ககிட்ட வேறு எங்கன்னா வாங்கிட்டு எங்கிட்ட சர்வீஸ்க்கு வராங்கல்ல, அவங்களுக்கும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம், நாங்கள் இங்கே போட போகிறோம் சார்னு சொல்லிட்டு. அவங்க ஃப்ரீ தான்? ஆமாம், சர்வீஸ் ஃப்ரீ தான். ஓகேங்களா? சர்வீஸ் கேம்ப் போடுவோம் நம்ம. போடும்போது வந்துட்டு எங்களுடைய கஸ்டமரு ப்ளஸ் வந்துட்டு அதர் டீலரில் எடுத்திருந்தாலும் அவங்களும் எங்கள்கிட்ட சர்வீஸ் இருந்தாலும் அந்த டேட்டாஸுக்கு வந்து மெசேஜ் அனுப்புவோம், ப்ளஸ் வாட்ஸ்அப் அனுப்புவோம். ஸோ அது இல்லாமல் நாங்கள் ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இங்கே பண்ண போகிறோன்றது. ஓகே சார். இப்போ நம்மகிட்ட ஒரு இண்டிகோ கார் இருக்கு. ஓகே சார். அதை கொடுத்துட்டுனா எப்படி சார் நீங்கள் எடுத்துப்பீங்க? கண்டிப்பாக சார். உங்களுடைய வண்டி இப்போ யார் உங்கள் பேரில் இருக்கா என்னென்னு ஃபஸ்ட்டு உங்கள் பேரில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வண்டியை பார்ப்போம். வண்டியை வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, நீங்கள் எத்தனாவது ஓனர்ஸு, வண்டி எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் ப்ரைஸ் கொடுப்போம். அந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன பிறகு அந்த வண்டி நாங்களே எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு ஸோ எங்ககிட்ட என்ன நியூ கார் போயிடலாம் அதனுடைய ப்ரைஸ் உங்களுக்கு கம்பேர் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வந்து இது பண்ணுவோம். நீங்கள் நியூ கார் இப்போ இண்டிகா கொடுத்துட்டு என்ன வண்டி புது வண்டி எடுக்கிறீங்க? எங்கள்கிட்ட அமேஸ் இருக்குது, டபிள்யூஆர் இருக்குது, ஜாஸ் இருக்குது, சிட்டி இருக்குது. ரீசெண்டாக என்ன கார் வந்துருக்கு? இப்போ சிட்டி வந்திருக்கு, அமேஸ் வந்துருக்கு. எத்தனை பேர்? இப்போ 5 சீட்டர் தான் எல்லாமே. எல்லாமே 5 சீட்டர் தான். பெட்ரோல் ஆர் டீசல்? ஆமாம், டீசல் அண்ட் பெட்ரோல் ரெண்டுமே இருக்குது நம்மகிட்ட. நீங்கள் ஹோண்டா ரொம்ப பிடிக்கும் சார். அப்படிங்களா? பாடி கண்டிஷன்ஸ் இப்போ எத்தனை வண்டி பார்த்தாலும், பழைய வண்டி எத்தனை வண்டி பார்த்தாலும் அந்த பாடி சிரிச்சது ஒன்றுவோ நான் பார்க்கவே. கண்டிப்பாக அவ்வளோ சூப்பராக கல் ஹோண்டா போகிறதளவு பிராண்டட் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் வாரண்ட்டி சொல்லிட்டு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்ஜினுடைய வாரண்ட்டி வந்து 10 வருஷம் கொடுக்குற ஒரே பிராண்டு ஹோண்டா மட்டும் தான். வேறு நீங்கள் எந்த பிராண்டு போனாலும் 10 வருஷத்துக்கு இன்ஜின் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. மினிமம் 4 இயர்ஸ், அதிகபட்சம்னா 5 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்களே தவிர, ஹோண்டா மட்டும் தான் 10 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எனி டைம் வாரண்ட்டி சொல்லிட்டு போட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓ, வேறு சார் உங்களுக்கு நம்மகிட்ட என்ன? நம்ம அரியாங்குப்பம் சார். அரியாங்குப்பம், பாண்டிச்சேரி அரியாங்குப்பம், கடலூர் டு சிதம்பரம் அந்த ரோடு இருக்குல்ல, அதில் அரியாங்குப்பத்தில் இருக்குது நம்ம ஷோரூம். மெயின் ரோட்லேயே இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் போகும்போது, காரில் போகும்போது நம்ம ஷோரூம் வந்து காரைக்காலேருந்து போகும்போது அப்படியே ரைட் சைடில் அரியாங்குப்பத்தில் இருக்கும். அரியாங்குப்பம் சிக்னல் இருக்கும், அதுக்கு முன்கூட்டியே நம்மளது ஷோரூம் இருக்கும். இப்போ நம்ம இப்போ கார் எடுக்கிறோமே, இப்போ நான் கேள்விப்பட்டேன் நான். ஓகே, 3000 ரூபா ஏதோ ஆஃபர் பண்ணுறீங்க? ஆமாம் சார். இப்போ என்னென்னா இங்கே சர்வீஸ் கேம்ப் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே உண்டு சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த கேம்ப்பில் வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்க, வண்டியெல்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த கேம்ப்பில் புக் பண்ணால் அவங்களுக்கு எதாவது பெனிஃபிட் பண்ணுறதுக்காக நம்ம அதை பண்ணித்தரோம் சார். நம்ம சார் இந்த ரெட் கார் இருக்குது சார், இது கலர்ஸ்னா வேறு கலர்ஸ்? ஆமாம் சார். ஒயிட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு 5000 அதிகமாக வரும் சார். 5000 மட்டும் ப்ரீமியம் ஒயிட்னு சொல்லுவாங்க, அதுக்கு மட்டும் உங்களுக்கு 5000 அதிகமாக இருக்கும். மீதிக்கு எல்லாமே 5000 கம்மியாக இருக்கும். எல்லா கலர், எல்லா பிராண்ட் இதுவுமே, அமேஸு, டபிள்யூஆர்வி, ஜாஸு, சிட்டி எல்லாத்துக்குமே வந்து ஒயிட்டுக்கு மட்டும் ஒரு 5000 கூட இருக்கும். ஸோ நம்ம ப்ரைஸே அப்படி தான் கொடுத்துருப்போம். இப்போ நம்ம புக் பண்ணால் என்னைக்கு சார் வண்டி கிடைக்கும் நமக்கு? நீங்கள் பெட்ரோலா டீசலா சார்? உங்களுக்கு எப்படி சார் யூசேஜ்? இப்போ இப்போ நமக்கு டீ போர்டு எடுத்தால் எப்படி சார்? டீ போர்டு நமக்கு கிடையாது சார், ஒன்லி ஓன் போர்டு மட்டும்தான். இந்த வண்டி? ஆமாம், ஹோண்டா ஹோண்டில் சென்னையில் ஓடுது, ஓடுது. ஒன்லி வந்து ஹோண்டாவில் வந்து ஒன்லி ஓன் போர்டு மட்டும் சார், டீ போர்டு தரது இல்லை. அப்போ நமக்கு பெட்ரோலே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி சார் யூசேஜ்? ஏன் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்க? ரெகுலராக ஓடிட்டு இருக்கோம். நமக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறது வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. இப்போ எப்படி இருந்தாலும் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல. சப்போஸ் மாதத்துக்கு வந்து நம்ம ஒரு 1000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மினிமம் ஒரு 10000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டீசல் போகலாம். ஏன்னா டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் மினிமம் 2 லாக் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். பெட்ரோல் வண்டி 2 லட்சம் கம்மியாக இருக்கும்,
டீசல் வந்து 2 லட்சம் அதிகமாக இருக்கும். அந்த 2 லட்சம் நமக்கு யூசேஜ் இருந்துச்சுனால் நம்ம டீசல் போகலாம். யூசேஜே இல்லைன்னு பட்சத்தில் பெட்ரோல் தான் பெஸ்ட்டு. ஸோ ஒரு வண்டி தேவை, நமக்கு வந்து அந்த யூசேஜை பொறுத்து பெட்ரோலில் டீசலாக முடிவு பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த 2 லட்சரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு இதிலே வந்து இஎம்ஐ இது பண்ணிட்டு போயிடலாம், முன்பணமாக கூட கட்டலாம். ஸோ வேறு எப்படியோ நம்ம வேறு ஏதாவது எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்துட்டு பெட்ரோல் நம்ம யூசேஜ் தகுந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ எல்லாமே பெட்ரோல் டீசல் எல்லாமே 100 ரூபா தான் விற்குது. ஸோ நமக்கு யூசேஜ் எப்படி தேவையோ அதுக்கு மாதிரி, ஏன்னா பெட்ரோல் வண்டி யூசேஜ் இது மெயின்டென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டீசல் வண்டி சர்வீஸ் சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ரீசெண்டாக இப்போ லேட்டஸ்ட் வண்டிருக்கீங்களா, அதில் என்ன ஸ்பெஷலிஸ்ட்டாக இப்போ எஸ்டென்ஸாக ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்கும், என்ன எஸ்டா இருக்குது, என்ன அந்த டீட்டெயில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து ஹோண்டா சிட்டி வந்து இருக்குது சார், அமேஸ் இருக்குது. நம்ம இப்போ ரீசெண்டாக இது பண்ணுறது எம்எம்சி அமேஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த எம்எம்சி அமேஸ் இருக்குது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு உங்களோட எப்படி சார், உங்களுக்கு ஹோண்டா சிட்டி பற்றி சொல்கிறீங்களா எப்படி சார், ஏதோ ஒரு கார் போய் சொல்லுங்கள், ஹோண்டா சிட்டி சொல்லுங்கள் நமக்கு எதுக்குன்னு கேட்குறேன்னா அந்த ரிவேஸில். ஓகே சார், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹோண்டானா ஃபஸ்ட்டு ஒரு பிராண்டோட சார், ஹோண்டானா ஃபஸ்ட்டு ஒரு பிராண்டட். அந்த ப்ராண்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மலாக பார்க்கும்போது நமக்கு ஒரு பொருள் எப்படி எதுக்கு தேவை, ஸோ எப்படி நம்ம அதை பார்க்குறன்ற பார்வை இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, மேன் மேக்ஸிமம் மிஷின் மினிமம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெக்கானிக் வந்து நம்ம மினிமம் தேவை, நம்மளோட யூசேஜ் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த ப்ராண்டடுக்காக ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து குவாலிட்டி ரிலாபிலிட்டி ட்ரோபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நமக்கு வந்து அந்த வண்டியோடைய இதை பற்றி சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி நம்மளோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 2 இன்ஜின் வரும், ஐவிடெக்கு ஸோ இன்ஜின் வரும், டீசல் அண்டு பெட்ரோல்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஒன்று வந்துட்டு டீசலும் வரும், பெட்ரோல் நம்ம வண்டி கொடுக்குறோம் நம்ம. ஸோ டீசல் வண்டிக்கும் பெட்ரோல் வண்டிக்கும் நமக்கு எல்லா இது இல்லாமல் கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ஓகேங்களா, இப்போ சிட்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு i5 இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்னென்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த லாங்கில் போகும்போது அந்த லெக் ரூமு ஹெட் ரூம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் எக்ஸஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த லெக் ரூம் லாங்கில் போகும்போது உங்களுக்கு அந்த பெயின் எல்லாம் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 LED இருக்கும், சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி அந்த ஹெட்லாம்ப் வந்து 9 LED ரேம் கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்ன வண்டியில் அவங்களாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸ் இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு, இது மாதிரி 9 LED உங்களுக்கு இருக்கும், சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து லேண்ட் வேஷ் கேமரான்னு சொல்லிட்டு வந்துடும். லெஃப்ட் சைடு நம்ம பார்க்க முடியாது இல்லை, ஸோ அதனால் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லேண்ட் வேஷ் கேமரான்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அந்த லெஃப்ட் சைடில் நம்மளால் பார்க்க முடியாது, லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வண்டியில் பார்க்கும்போது. இது மாதிரி ரைட் சைடு நீங்கள் பார்த்தீங்க, லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது அந்த லெஃப்ட் சைடில் கேமரா வந்துடும் உங்களுக்கு. ஆமாம், அதே மாதிரி வாக்கவல் ஆட்டோன்னு வந்துடும். இப்போ நம்ம கார் வந்து எங்கன்னா கார் பார்க்கிங் ஆனால் நிறுத்திட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து நடந்து பார்க்கும்போது நம்ம அந்த ரிமோட் நீங்கள் மொபைலில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹெட்லாம் மட்டும் எரிஞ்சு காமிக்கும். பார்க்கிங் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் கார் நிறுத்தினா எங்கன்னு தெரியாதுல்ல உங்களுக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த இது இருக்குது. ஆமாம், நம்ம மொபைலே பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த இதுவும் உங்களுக்கு வந்திருக்கும் உங்களுக்கு. இது 4 லாக் ஆட்டோமேட்டிக் லாக் ஆகுது சார், கிட்ட போனால் ஆட்டோமேட்டிக் லாக் ஆகுமா, வெளியில் வந்து லாக் ஆகும்? இல்லை, நீங்கள் டோரில் இது பண்ணுறது அந்த சென்ஸ், நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ண மாதிரி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டன்னு இல்லை சார், அதான் நம்ம சிட்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமோட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவிடியில் வந்துட்டு இன்ஜினை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ 4 டோர் விண்டோ இறக்கிக்கலாம், இன்ஜினை இங்கேருந்து கீழே நீங்கள் ஆன் பண்ணலாம். ஸோ ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ், அப்போ நம்ம இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஸோ நம்ம வண்டியை வந்து இங்கேருந்தே வந்து ரிமோட்லேயே ப்ரெஸ் பண்ணி இன்ஜின் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பவர் விண்டோ, எல்லா விண்டோவும் உங்களுக்கு டோர் என்ன பண்ணும்போது ஒரு ஓப்பனில் நிறுத்தி வர வண்டியை. ஸோ ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு அந்த ரிமோட்டில் ப்ரெஸ் பண்ணி 4 விண்டோவும் ஃபுல்லாக டோட்டலாக கீழே இறங்கிடும். ஸோ நம்ம அந்த ஏர் ஃப்ளோ இதாகிடும். ஓகேங்களா, அதனால் வந்து நம்ம இது பண்ணலாம். என்ஜின் ஆன் பண்ணதுனால நம்ம இங்கேருந்து என்ஜின் ஆன் பண்ணிக்கலாம். ஏசி மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அலெக்ஸான்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த அலெக்ஸாவில் ஃபோன்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணால், இதுமாரி கூகுள் அலெக்ஸா என்ஜின் ஏசி ஆன் சொன்னால் ஏசி ஆன் ஆகிடும் அதுலேயே உங்களுக்கு. உங்களுக்கு அதில் என்ஜினை ஆன் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஏசி ஆன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் போகிறதுனா நம்ம ஏசி முன்னாடி ஆன் பண்ணி வச்சு நீங்கள் போய் வண்டியில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வெளிநாட்டில் வண்டி ஓட்டிருக்கேன், நம்ம உள்ளே உட்காந்து டோரை திறந்து விட்டுட்டு ஏசியை போட்டு ஒரு 5-4 நிமிஷம் ஓடின பிறகு தான் அதுக்கப்புறம் உள்ளே உட்காந்து. அந்த வேலையெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன நம்ம இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க வண்டியை பற்றி. ஓகே சரி சார், இன்னொரு சின்ன ஒரு கொஸ்டின் சொல்லுங்க சார். இப்போ அங்கேருந்து கேம்ப் இங்கே போட்டிருக்கீங்களா? ஓகே சார். இப்போ இங்கே வந்து மற்ற கம்பெனிலாம் கார் கம்பெனி இருக்குது, டொயோட்டா இருக்குது, மாருதி சுஜுகி எல்லாம் இருக்குது, நம்ம கம்பெனி ஷோரூம் ஏன் காரைக்காலில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இடம் பார்த்துட்ருக்கோம் சார். இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம், இடம் பார்த்துட்ருக்கோம். இப்போயும் இடம் பார்த்துட்ருக்கோம், இந்த கோட்டச்சேரி இந்த பைபாஸ்லேயே பார்த்துட்ருக்கோம். இன்னும் கிடச்சிச்சா? இல்லை, இடம் பார்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் இது பண்ணல. அது கிடச்சிச்சுன்னா நம்ம இது இன்னும் அதிகபட்சம் 6 மந்த்தில் இங்கே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. சர்வீஸு ப்ளஸ் சேல்ஸ் ரெண்டுமே வர ஆரம்பிச்சிடும். சார்
அது இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓபன் பண்ணனும். ஓபனிங்கே திருப்பி விட்டு போறோம். கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி. நிறைய பேசுனீங்க. ஓகே சார். இந்த வாட்டர் சர்வீஸ் இருக்குது. இவங்க உங்க சர்வீஸ் பண்ணங்களா வண்டில? ஆமா சார். நீங்க பான்சில இருந்து ஸ்பெஷலிஸ்டா அழைச்சு வந்தீங்களா இல்ல இங்க வந்து பண்ணங்களா? நம்ம ஸ்டாஃப் அங்க வந்து ஹோண்டால இருந்து ட்ரைனர் ஸ்டாஃப் வருவாங்க. அவங்க வந்து தான் இங்க பண்ணி கொடுப்பாங்க. அவங்க ஹெட் இடம் மட்டும் நம்ம அவங்க நேம் ஹெட். விமல்னு ஒருத்தர் இருக்காரு இன்சார்ஜ். வேற யாரும் வந்திருக்காங்க? ஆமாம், அவங்களும் வந்து ஹெட் மெக்கானிக்கெலாம் வந்திருப்பாங்க. ரெண்டு மெக்கானிக்கு மீதி எல்லாமே வந்திருப்பாங்க. எலக்ட்ரிஷியன்லாம் வந்திருப்பாங்க. இங்கே வந்து அவங்க எல்லாமே ஹோண்டலில் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க தான் அவங்க எல்லாமே. அவங்க நம்ம இடம் மட்டும்தான் நம்ம மட்டும் அவங்க ஆக்குபை பண்ணிக்கிறோம். ஸோ வாட்டர் வாஷு, ஏன்னா தண்ணி வேணும்ல. ஸோ வாட்டர் வாஷு எலக்ட்ரிக்கல் மட்டும் அவங்ககிட்ட அந்த இடம் மட்டும் அவங்ககிட்ட ஆக்குபை பண்ணிட்டு நம்ம மேன் பவர் தான் அங்கே வந்து செய்வாங்க. வரும்போது கார்லேயே மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்து வந்துடுவாங்க. ஸோ ஆயிலு என்ன தேவை ஓரளவு சர்வீஸ் பண்ணும்போது என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டன்னா ஒரு 80% கிட்டத்தட்ட ஃபுல்லாக இங்கே வந்துடும். ஸோ இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஆயில் சேஞ்சிலேருந்து ஆயில் ஃபில்ட்ரு எல்லாமே மாற்றி இங்கே கொடுத்துருவோம் நம்ம. ஓகே, மொத்தம் எத்தனை பேர் அப்போ வந்துருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வந்திருக்கோம் சார். நேம் கொஞ்சம் முக்கியமான நேம் பண்ணுங்க சார். நேம் என்ன? சாமி என்ன பண்ணுறாங்க? சிவான்சு. அவர் வந்து 3M பாலிஷ், 100 சேஸ் பெயிண்ட்டு, மேலே வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஏரோ ஸ்க்ராட்ச் இருந்தால் பாலிஷ் போடுறது. ஸோ எல்லாமே பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். மெக்கானிக்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கிறாங்க எல்லாமே. நீங்கள் டெக்னீஷியன்லாம் உள்ளே போனால் டெக்னீஷியன் ஒரு ஆளை கூட நீங்கள் அப்படியே பேரை கூட கேட்டுக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா எல்லா டெக்னீஷியன் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்லி கார் மட்டும் வந்து வாட்டர் இது டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணுறது மட்டும் நம்ம ரெடி பண்ணிடுவோம். டெஸ்ட் போயிருக்கு சார் வெளியில். கண்டிப்பாக சார், நீங்கள் வாங்க, டெஸ்ட் நம்ம பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வாங்க, வண்டியில் உட்காந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சூப்பராக பண்ணுவோம் சார். தேங்க்யூ. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறேன். எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி காரைக்காலில் உள்ள மெயின் ஏஜென்ட் இருக்காங்களா மெயின் சார்? குட் நேம் சொல்லுவாங்க சார். கார் கூட தான் சேர்ந்து டிரைவிங் பண்ண போகிறேன். ஹலோ சார், வணக்கம். குட் நேம் சொல்லுங்க சார். என்னோட நேம் நரேஷ் குமார். ஓகே சார். நான் அது கேபிட்டல் ஹோண்டாவில் பாண்டிச்சேரி காரைக்கால் ஏரியாவுக்கு நான் பார்த்துக்கிறேன். சேல்ஸ் பர்சனாக இருக்கேன். சேல்ஸ் பர்சனாக இருக்கேன். இங்கே வந்து நம்மளுக்கு சேல்ஸ் மட்டும் இல்லாமல் சர்வீஸ் சென்டர் இங்கே வரப்போகுது. கூடிய வரையில் அது எவ்வளோ சப்போர்ட்டிவாக பண்ணுவோம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். ஓகே சார். மந்த்லி பார்த்தீங்கன்னா 5-6 வண்டி ஆவரேஜாக சேல் போயிட்டுருக்கு காரைக்கால். காரைக்காலில் இயர் அப்படி இன்னும் அதிகமாக காரைக்காலுக்கு வந்து நிறைய இப்போ நான் இன்ட்ரிவியூ எடுக்கும்போது கூட சொல்லியிருந்தாங்க காரைக்காலில் வந்து ஷோரூம் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அது எப்போ சார் வருது? மோஸ்ட்லி இன்னும் ஒரு 3 மந்த்ஸில் கண்டிப்பாக இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஷோரூம் வரதோ இல்லையோ, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சர்வீஸ் சென்டர் தான் அவங்க ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஷோரூம் போகிறேன். ஆமாம், நெக்ஸ்ட் வந்து ஷோரூம் கண்டிப்பாக வரும் சார். ஆ ஓகே சார். இந்த கண்டி கார் நேம் சொல்லுங்கள் சார். நம்மள்கிட்ட ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா 4 விதமான வேரியன்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஓகே. ஹோண்டா ஜாஸு, ஹோண்டா அமேஸு, ஹோண்டா WRV, ஹோண்டா இது நாலுமே வந்து பீக்கில் நல்லா போயிட்டுருக்கிற வைக்கிங் தான். நம்மளோட வண்டி பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு நல்லா டியூரபிலிட்டி, ரிலேபிலிட்டி, குவாலிட்டின்னு சொல்லுவோம். நம்ம நிறைய பேசிக்கிட்டே ட்ரை பண்ணிக்கிறோம். நிறைய பேர் இந்த வண்டி நேம் சொல்லுங்கள் சார். இந்த வண்டி வந்து ஹோண்டா ஜாஸ் என்ன ப்ரைஸ் இருக்குது? ஹோண்டா ஜாஸ் ஹோண்டா ஜாஸ் அரௌண்ட் வந்து 875 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சார். நம்ம வண்டியில் ட்ரை பண்ணி வைப்போம். பார்க்கும்போது பேசுவோம். கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்போம். ஓகே வாங்க. ஜாஸ் வண்டி பற்றி ஓட்டி பார்த்து ரகல விட்டு எப்படின்னு பார்த்துருவோம். ஃபுல் டீடைல்ஸ் கேட்போம். வாங்க, பற்றி ஓட்டுங்க.